நேர்களே முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரே மேடையில் 234 வேட்பாளர்களை சீமான் அதிரடியாக களம் இறக்க உள்ளார். இதுவரையில் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை வருகிற வந்தால் என்ன செய்ய போகிறோம் என்பது குறித்த கிட்டத்தட்ட தேர்தல் அறிக்கையை தான் அவர் இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். செயற்பாட்டு வரைவை ஆவணமாக வெளியிட போகிறேன் என்ற வகையில் அந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பாதையை தேடாதே உருவாக்கு என்ற பிரபாகரன் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயரிய கூற்றுக்கு உயிரூட்டும் விதத்தில் உலகெங்கும் வேர் பரப்பி வாழ்கின்ற மக்கள் இராணுவமாகிய நாம் தமிழர் கட்சி என்ற வகையில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் இராணுவமாகிய நாம் தமிழர் கட்சி மகத்தான ஆதரவையும் வாக்குகளையும் மக்கள் வழங்க வேண்டும், தமிழர்கள் அனைவரும் வழங்க வேண்டும், தமிழின நாகரீகம் தமிழினத்தின் தார்மீக கடமை ஆகிறது என்ற வகையில் குறிப்பிட்டுள்ள சீமான் 234 வேட்பாளர் இதுவரை அனைத்து வேட்பாளையும் ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்து அறிமுகம் செய்ததாக அண்மைக்கால வரலாற்றில் எதுவும் கிடையாது. அந்த வகையிலே அந்த மேடையை தாங்குமா என தெரியவில்லை. 234 வேட்பாளையும் ஒரே மேடையில் நிறுத்தப் போகிறார் சீமான் என்ற பொழுது அந்த மேடையில் அந்த அளவுக்கு இடம் இருக்குமா என்று கூட தெரியவில்லை. ஆனால் அவர் அறிவித்திருக்கிறார், கடந்த முறை 20 நாடாளுமன்ற தொகுதிக்கு 40 வேட்பாளையும் அறிமுகப்படுத்தினார். ஆனால் இந்த முறை 234 என்ற போது மிகப்பெரிய எண்ணிக்கை. எப்படி நிறுத்தப் போகிறார் என்பதே தற்போது பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமல்ல, அதே போன்று பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33% தான் இடஒதுக்கீடு என பொதுவாக குறிப்பிட்டு வந்த வகையிலே உள்ளாட்சி தேர்தல் 33% கொடுக்க வேண்டும் என கூறி வருகிறார்கள். விதியாகவும் இருக்கிறது, சட்டமாகவும் இருக்கிறது. ஆனால் தற்போது சீமான் அதையும் மீறி 50% பெண்கள் இடஒதுக்கீடு, பெண்களுக்காக 50%, 234 தொகுதிகளில் 117 தொகுதிகளுக்கு பெண் வேட்பாளர்களை அறிமுகம் செய்ய போகிறேன், 117 வேட்பாளர்கள் பெண்கள் என்ற வகையில் அதுவும் ஒரு புதுமையாக இந்த தேர்தல் களத்திலே சீமான் இறக்கியிருக்கிறார். சீமானின் கட்சி கடந்த முறை 2-3% வாக்குகளை பெற்றார்கள் நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது. இந்த முறை எந்த அளவுக்கு வாக்குகளை பெறப்போகிறார்கள், வெற்றி பெறக்கூடியதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, ஏனால் யாருடன் கூட்டணியிலே தனித்துதான் போட்டியிட போகிறேன் ஏற்கனவே அறிவித்து விட்டார். எனவே அவருடைய தாக்கம் எப்படி இருக்க போகிற தேர்தலே என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த முறை 234 வேட்பாளையும் ஒரே மேடையில் அறிமுகம் செய்ய போவது, 50% வேட்பாளரை பெண்களாக நிறுத்தியிருப்பது ஆகியவை ஒரு புதுமையான முயற்சியாக பார்க்கப்படுகிறது. இதற்கெல்லாம் வாக்காளர்கள் செவிசாய்த்து இதை இவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் கவர்ந்து வாக்களிப்பார்களா இல்லையா என்பதை தேர்தல் நாள் தான் மே 2 என்று வாக்கு எண்ணிக்கையின் போதுதான் தெரிய வரும். சலமன் சுந்தரம் தொடர்ச்சியாக வருகிற அத்தனை தேர்தல்களும் தனித்துதான் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்ள இருக்கிறார்கள், எந்த மாதிரியான யூகங்கள் வகுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது? நாம் தமிழர் தலைமை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை பொறுத்த மட்டிலே தமிழ் ஆய்ந்த தமிழன்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பது அவருடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆள வேண்டும் என கூறியிருக்கிறார். தொடர்ந்து பல புரட்சிகரமான கருத்துக்களை கூறி வருகிறார். அது பல சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இந்த வகையில் தான் ஏற்கனவே கூறிய போல பாதையை தேடாதே உருவாக்கு என்ற வேலுப்பிள்ளை பிரபாகரனின் தார்மீக கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து தன்னுடைய களமிறங்கி இருக்கிறோம் என்ற வகையில் தெரிவித்திருக்கிறார். மக்கள் இராணுவமாக செயல்படும் நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் கட்சியை ஆட்சியில் அமர்த்த வேண்டியது தமிழினத்தின் தார்மீக கடமை என்ற வகையில் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார். அவருடைய பேச்சுக்கு எப்பொழுதுமே வரவேற்பு இருந்தது அனைவரும் பார்த்திருப்போம். உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடியவர். அது மட்டுமல்ல, சமூக வலைதளங்களில் சீமானுக்கு என்று தனி ஒரு கூட்டமே இருக்கிறது அவருடைய பேச்சை ரசிப்பதற்காகவே. அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு சமூக வலைதளங்களில் இருக்கிறது. ஆனால் அந்த செல்வாக்கெல்லாம் வாக்குகளாக மாறுமா என்பதுதான் பலருடைய கேள்வி. தனித்து போட்டிருக்கிறார் என்பது மட்டும் ஒரு மிகப்பெரிய சவால். ஆனால் திராவிட கட்சிகளுடன் தொடர்ந்து கூட்டணி வைக்க மாட்டேன் என தொடர்ந்து கூறி வரும் சீமான் இந்த முறையும் தனித்து களமிறங்கியிருக்கிறார். கடந்த முறை நாடாளுமன்றத்தில் முன் தனித்து களமிறங்கினார். ஆனால் அவரால் எந்த பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியலை. ஆனால் இந்த முறை சட்டமன்ற தேர்தல் என்பதால் நிச்சயமாக தம்மால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையுடன் அவர் களமிறங்கியிருக்கிறார். ஆனால் சீமானுடன் ஏற்கனவே இருந்தவர்கள், அவருடைய கட்சியிலே பலர் அவரிடமிருந்து பிரிந்து சென்று விட்டார்கள். சமீபத்தில் கூட நடிகர் மன்சூர், பிரபலமாக இருந்த நடிகர் மன்சூர் அலிகான் அவர் கட்சியிலிருந்து பிரிந்து சென்று விட்டார். எனவே இந்த பாதிப்பெல்லாம் தெரியாத வகையிலே அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா, மக்களின் வாக்காளர்களுடைய வாக்குகளை கவர முடியுமா என்பதை நிச்சயமாக நான் சொன்னது போல மே 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் தான் தெரியும். ஏப்ரல் 6 தேர்தல் நாள். இருந்தாலும் மே 2 வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது தான் சீமான் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறார், வெற்றி பெறப் போகிறாரா, பல இடங்களில் வெற்றி பெறப் போகிறாரா, அல்லது எந்த அளவுக்கு வாக்குகளை வாங்கப் போகிறார், அவருடைய வாக்கு சதவீதம் என்ன என்பதெல்லாம் மிக தெளிவாக தெரிய வரும். சாலமன் சண்முக சுந்தரம் உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. ஒரே மேடையில் 234 வேட்பாளர்களின் களம் இறக்க உள்ளதாக சீமான் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முக்கிய செய்தியை பார்த்தோம். கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தி ஆசிரியர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்டோம். கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.
can probably say that my son's studying in Olive Tree International School. I have placed my seed in a right pot. Olive Tree Global Education Campus, Madhavaram.